குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேதே. என்னையா மாட்டி விட்டு பாட்டு பாடுற? எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி, அப்ப நான் உன்ன மாட்டி விடுறேன். தம்பி உள்ளூர் தானே? ஆமா, நான் வெளியூர் பண்ணையாரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு, அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு போச்சு. இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல. மந்திரவாதியா? தம்பி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும். இருக்காரு, ஆனா வரமாட்டாரு. ஏன்? சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க? இவங்களை விட்டு நாலு சாத்து சாத்துங்க ஒத்துக்குருவாரு. ஆமா, அவர் எங்க இருக்கிறாரு? அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான். அவரே தானா? ரொம்ப நன்றி தம்பி. வாங்கடா. பிள்ளையாரப்பா, நீ தான் பெரிய மனசு வைக்கணும். நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும். அது எங்களுக்கும் தெரியும். என்ன பிள்ளையார் அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது? நான் பிள்ளையார் இல்ல, பண்ணையார். ரெண்டு ஒண்ணுதான், அதுக்கு துதிக்கை இருக்கு, உங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான். நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன். எந்த ஊரா இருந்தா என்னங்க, நமக்கு வேண்டியது தொழில் தானே. இந்த ஆள் இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி புறப்படுங்க, இப்பவா. சரி சரி, தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்க வந்து சேர்ந்துறோம். நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது. பேயா? அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது? உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நினைச்சேன். கூட்டா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க பெரிய மந்திரவாதி தானே? மந்திரவாதியா? காஞ்சி காமாட்சி, காஞ்சி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இது என்னமா புது சோதனையா இருக்கு? அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல. சரி வாங்க போலாம். எங்கயா போறது? யோ, நான் மந்திரவாதி இல்ல, போங்கய்யா. ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தயவு செய்து வரணும். யோ, வயிற்றுல கிளம்பாதீங்கய்யா, ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க, போங்கடா. யோ, நீ வர முடியுமா? முடியாதா? வர முடியாதரா? ஏய், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஓட்டிட்டு வாங்கடா. ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா? ஏ, ஓட்டுங்கடா. ராஜயோகமே பாராய், ராஜயோகமே பாராய், வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள். தம்பி, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் சின்ன உதவி தானங்க, பார்த்து ஓடிட்டு போங்க. போ போ. எங்க பெண்ண பண்ண, நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான். அவன் தான் என் சிஷ்யன். அப்படியா? ஏங்க, அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும்? கையும் ஓடாது, காலும் ஓடாது. அதுக்கு நான் என்னங்க செய்யறது? நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க. அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான். காலில் மூணு எத்து எத்துங்க, மூணாவது எத்துல தான் ஒத்துக்குவான். அப்ப அவனை எத்தியே கூட்டிட்டு வந்துடுறேன். ஏ மீச, ஆளை விட்டுடாத, தாடி பின்னாலவா. மொட்டை முன்னால போ. என்ன, அந்த ஆள் மறுபடியும் இடக்கப்படுறானா? அதெல்லாம் இல்லை, ஒத்துக்கிட்டாரு. நீங்க புறப்படுங்க. நானா? நான் எதுக்கு? நீங்க தான் அந்த அளவு சிஷியனாமில்ல. யோ, சிஷியன் உள்ள கொஷின்ல போயா? இப்படியெல்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு அவர் சொன்னார். மூணு எத்து எத்துனா தான் நீ வருவேன். நீ எத்தனாலும் சரி, குத்துனாலும் சரி, நான் அந்த சிஷியன் இல்லை, போகையா? ம், சரியா வரமாட்டானுங்களே. ஏய், மூணு எட்டு எட்டு. ஐயோ, செருப்பெல்லாம் மிதிக்காதையா, வந்து இல்லையா, இருங்கய்யா. ஐயா, ஐயோ, அந்த ஆள் சிஷியன் தான், அந்த ஆள் சிஷியன் தான். ம், கரெக்ட். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தெரியாமலா சொல்லியிருக்கான்? இவனை ஓட்டிட்டு வாடா. இருங்கய்யா, செருப்பு எடுத்துக்கிறேன். ஐயா, மூணு எத்துலயே வந்துட்டானா சிஷ்யா? குருவே, ஏய், இதெல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்கடா. யார் வீட்லிங்க? ஏன் வீட்டில் வச்சுக்க? ஏய், இவங்களை வண்டி பின்னால் ஓட்டிட்டு வாங்கடா. ராஸ்கல், படுவா. பண்ண அடிக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு,
அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள அவளுக்கு பேய் பிடிச்சி போச்சு. ஆனா மந்திரவாதி, என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி. கிளி மாதிரினா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எங்க குருவோட காத்து பட்டாலே போதும், காத்து கருப்பு எதுக்கு ஆண்டாது இல்ல குருவே? ஆமாண்டா பேசுடா, உன் ஆசை தீர பேசு. மந்திரவாதி, நீங்க அந்த பேய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், ஒரு தென்னை மரம், ஒரு பன மரம், ஒரு பொதிய மரம், ஒரு மூங்கில் மரம், எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருந்தேன். இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது? ரோட்டு மேலேயே இருக்கு, நாங்க எடுத்துக்க மாட்டோமா? நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரன் முடிக்கிட்டு போயிடுவான். பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா? சரி, கிளி எங்க இருக்கு? கூண்டுக்குள்ள இருக்கே. கூண்டுக்குள்ளயா? கூண்டு கூண்டு. என் பொண்ணு கேக்குறீங்களா? கிளி கிளி உள்ளே இருக்குது, போய் பாருங்க ஐயா. பார்த்து வந்துடுறேன். குருவே, உங்க குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. ஆஹா, கிளினா கிளி பச்சை கிளி. அடடா என்ன அழகா இருக்கு, பேயா பிடிச்சிருக்கு. முன்னாடியே பார்த்துருந்தா உன்னை நான் பிடிச்சிருப்பேன். யாருடா நீ? யாருடாவா, மரியாதை குறையிற மாதிரி இருக்கு. நான் தான் மந்திரவாதி. மந்திரவாதியா? இருடா, உன்னை நான் என்ன பண்ணி பாரு. என்ன பண்ண போற? ஓட்டவா வந்திருக்கேன். என்ன வண்டி ஓட்டவா வந்திருக்கேன்? சத்தம் ஒரு மாதிரியா, கதவை திறந்துட்டுமா? என்ன பேய்? என்ன பேய்? அது ஒரு வகையான பேய். சரி கட்டிடுங்க. சரி கட்டுறேன். எங்க குரு சரி கட்டலன்னா வேற யார் சரி கட்டுவா? சரி கட்டுறேன்டா. என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம். அடுத்த பூஜையா? அது வேற இருக்கா? ஆரம்பிக்கிறேன். மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி, பழைய செருப்பு, சாணியை ஒரு குண்டான்ல கரைச்சி அதுல பிஞ்ச விளக்கு மாத்த ஒன்ன போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய, மண்டை ஓடு, இதெல்லாம் பூஜை கொண்டு வாங்க. அதெல்லாம் சீக்கிரம் போய் எடுத்து வாங்க. அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா. நாய் கடிக்குமே. நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு, கடிக்காது. மந்திரமா வாடங்க. என்ன என்ன இழிச்ச வாயன்னு நினைச்சிட்டியா? என்ன வம்புல மாட்டி விட்டல்ல, இப்ப போ நாய் கடிக்கு. தொப்புல சுத்தி 18 ஊசி, சாதாரண மனுஷனுக்கு 9 ஊசி தான். நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு 18 ஊசி. 18 மந்திரத்தையும் சொல்லு போ. என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, கொண்டு வந்துடுறேன். இருடா, விட்டா ஓடி போயிருவான். கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க, நாயை காட்டுங்க, புடுங்கிற வரைக்கும் அங்கேயே இருங்க. சரிங்க. இங்க பாருங்க, அது வந்தா தான் பூஜையே நடக்கும். அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும். சரிங்க போங்க. யோ, நாய் இங்க இருக்குதுயா? ஓ, இந்த ஊர்ல இதான் நாயா? நான் பார்த்ததே இல்ல. போய் புடுங்க நாய் கிட்ட. அம்மா, உப்புல சுத்தி 18 ஊசி. எங்க வர? போய் புடுங்கய்யா. இது மந்திரத்தை கட்டுப்படாத நாயி, நான் இதுல புடிங்கிறேன். எப்படி இருக்கு நாயி? அது குட்டி நாயி, இதுல போய் புடுங்கய்யா. நீ இல்லங்க, எங்க ஊர்ல இதான் நாயி. போய் புடுங்கய்யா. ஐயோ, அம்மா தாயே, இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிடாத. வேணா கையில குடுத்துட்டு சந்தையில கொண்டு போய் வித்துறேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன ஒன்னும் செஞ்சிடாதீங்க. உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல. பேய் உனக்கு பிடிக்கலையா? எங்க அப்பா என்ன வயசான மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு. அவருக்கும் வயசாயிடுச்சா? அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்ச. நிஜமா தான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன். நானும் மந்திரவாதி இல்ல, மந்திரவாதி மாதிரி நடிச்சேன். நடிச்சீங்களா? பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கு நடிக்காம இருந்தா விடுவானா? சரி, அடுத்து என்ன செய்யற உத்தேசம்? சிரிச்சிட்டான், நம்ம கிட்ட சிக்கிட்டான். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாழே, பச்சை கிளி. நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. வழியா? இந்த வழியா வெளியே போயிடலாமா? பகல்ல உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம். அப்ப ராத்திரில போயிடலாங்கிறியா? உங்க இஷ்டம்.
அப்ப சரி, சட்டு புட்டு நகை நட்டு காசு மரத்தில் செட்டப்பா வைய, ராத்திரில கம்பி நட்டுவோம். எதுக்கு இங்க இருந்து ஒண்ணு இல்லையே? சத்தியமா இங்கதான் நின்னியா? சத்தியமா குருவன், நான் இங்கதான் நின்னேன். பேய் பெருங்கோளாறு பண்ணிருச்சோ? பெருங்கோளாறு என்ன குருவ? சவுரி முடி தூக்கிட்டு வந்தீங்க. அடச்சி, அது கணக்கு இது நாலு முடி நடுமண்டையில புடுங்கிறது. இதை கொடுங்க, நான் அடிச்சிட்டு வரேன். ஓ மண்டையில இருக்கிறத புடுங்கடி. பேய் முடி ஏடா. ஏய் காளி, இங்க இருக்கு. காளி நீ வாடி. நான் சிரிக்கல. பாகவதரே, பாகவதரே, நான் தான் உங்க பரம ரசிகன். ஹரிச்சந்திர மயானகண்டத்துல சிரிப்பீங்களே ஒரு சிரிப்பு, அதுல செத்தவன் தான். இப்ப ஆவியா வந்திருக்கீங்க. சத்தமே வரல. பேய் ஆத்தங்கரை காத்துக்கிட்டு இருக்கா? நான் போய் ஓட்டுறேன். நீயா? எங்கேயா இன்னும் அவர் காணோம்? உங்களை என்ன கூட்டிட்டு போக சொன்னாரு, அவர் பின்னாடி வராறாங்க. அப்படியா? நகனத்துலாம் பத்திரமா அள்ளிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்க சொன்னாரு. எல்லாம் பத்திரமா இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். அப்ப போலாமா? கொண்டாங்க. உங்களுக்கு எனக்கு தான் ரொம்ப பொருத்தம். என்னையா சொல்ற? நீங்களும் ஊதா, நானும் ஊதா. வாங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. என்ன பண்ற? பாத்தா தெரியல, கம்பி என்ற என்ன வளர்ச்சுற? என்ன என்னன்னே நியாயம்? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? சட்டம் சொல்றது பொண்ணை கடத்திட்டேன்னு, நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு. பொண்ணை விட்டுற சொன்னீங்க, விட்டுட்டேன். என்னையும் விட்டுற வேண்டியதானே? என்னன்னே நியாயம்? என்னன்னே நீதி? என்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க? யோ, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டுத்தீவு போல பரவிச்சு இருக்கு. சரி சரி, வர சொல்லு. வாங்க அண்ணா, வாங்க. நான் அதுக்குள்ள வரமாட்டேன். என்ன ஜாமீன் எடுத்து தானே வந்தீங்க? இல்லடா, எனக்கும் தெரியாம எவனாவது ஜாமீன் எடுத்தா இவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அநியாயம், அக்கிரமம். எது? நான் கட்ட வேண்டிய பொண்ணை நீ கட்டிக்கிட்டீங்க. ஜெயிலுன்னு பார்க்க மாட்டேன், வாயிலேயே குத்துவேன். நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் கலரு, உன் மூக்கு, உன் ஒசரம், உன் பல்லு இதுக்கு மேட்ச் ஆகுமா? நீ அமாவாசை மாதிரி இருக்கிற, இவ பௌர்ணமி மாதிரி இருக்கா? எப்படிரா அண்ணே? அண்ணன் முட்டாடி அண்ணி ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? தேனிலவுக்காக ஊட்டிக்கு போறோம். அங்க குளிருமே. அத கூட கூட்டிட்டு போறேன். ஏமாந்த விருப்பம் பாரு, காதை கொடுத்தா நீ கடிச்சு போடுவேன். நான் உனக்கு முன்னால பிறந்தவன். வத்துமா? வாய பாரு, வாய பாரு, வாய. இங்க பாரு, அரையும் குறையுமா ஒன்னு வர்றத. கையக்காரன் ஜாக்கெட்டு கை வைக்கிறதுக்கு முன்னாலே புடுங்கிட்டு வந்துருச்சியா? கலகலப்பா இருக்கு. யாயோ, ராகவன் கேது மாதிரி இப்படி ரெண்டு பேரும் ஒன்னா உக்காந்துக்கிட்டு போற வரவங்கிட்ட எல்லாம் வாங்கி கேட்டுக்கிறீங்களே, உங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது. ஏண்டா, அவ மூஞ்சி என்ன எச்சி தொட்டி நினைஞ்சு துப்புறியா? பார்த்தா தெரியல, பக்கத்துல இருக்கிறது அப்படியே தெரியுது பாரு. இருக்க, அவர் புடிச்சா காசு, நான் இடிச்சா காசு. ஏண்டா அறவேக்காடு, அவன் என்ன என்னடா நினைப்பான்? வாயும் வயிறு இருக்க என்ன பண்ண சொல்ற? சரசு கூட ராப்பகலா கஷ்டப்படுறா இல்லையா? சரசு எப்படி வியாபாரம்? கடைசியில கடையை சாத்த வேண்டியதா? இங்கதான் தெரியாதவங்கள வச்சுக்கிட்டு என்ன என்ன செய்ய சொல்ற சரசு? சரி சரி, இதுல ரெண்டு பாலை போடு. ஆமாயா, உன் கடைக்கு வந்தா பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏண்டா டேய், இங்கீரத்தை பத்தி நீ பேசுறியாடா? முதல்ல எதை எப்படி தூக்கணுங்கறத நீ தெரிஞ்சுக்கடா. எனக்கு கூட தொடப்ப கட்டை எப்படி தூக்கணும் நல்லாவே தெரியும். இதுவும் கலகலன்னு இருக்கு. யோ சில்ற, யாரடா சில்றங்கற? அவனையா? யோ, முதல்ல எதை எங்க பேசணும் தெரிஞ்சுக்கையா? இதெல்லாம் வச்சுட்டு இது இங்க பேசலாமா? இவன் சும்மா இருப்பானா? நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது சின்ன பையன் உனக்கு என்னடா வேலை? போட வீட்டுக்கு. ஓஹோ, பெரியவங்களா? அப்ப பெரியவங்க பேசிட்டு இருக்கு, சின்னவங்க நீங்க தான் வப்பா. அது நியாயம்? என்னங்க நீங்க தான் பெரியவங்க? நான் பெரியவ இல்லடா, நான் தான் பெரியவ. சட்டை எல்லாம் போட்டுருக்கேன். இருக்கப்பா இருக்கு, அத வெட்டிக்கிட்டு
ஓ, நீ என்ன கறி வெட்டுறவனா இல்ல இன்ஜின்ல கறி அள்ளி கொட்டுறவனா? உன்னை வெட்டி போட்டா ஒரு தெருவுக்கே வருமியா? ஒரு கிலோ நெஞ்சு கறி போடியா? என்ன கறிமா? நெஞ்சு கறி. வாடா குள்ளரெட்டி, ஆபீஸ் பாய் உத்தியோகத்துக்கு சம்பளம் வாங்குறது ஐயா கிட்ட, வேலை செய்யறது அம்மா கிட்டயா? இது ஆபீசர் வீட்டுக்குல எக்ஸ்ட்ரா பிட்டிங். எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா? இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதியா? எனக்கா? பின்ன எனக்கா? சுமாரியா மூளகறி போடியா? ஓ, முதல்ல நான்டா மூளகறி கேட்டேன், எனக்கு தான் வேணும். இருக்கிறது ஒழுமோ இல்ல, நீயும் கேக்குற அவனும் கேக்குற, நான் யாருக்கும் குடிக்கிறேன்? எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான். ஐயோ பூதம், அவருக்கு தான் மூளை இல்ல, அவருக்கா கொடுத்துருங்க. அடியே என் பொண்டாட்டி, காது கேக்குது சொல்லுங்க. ராத்திரி ஆச்சு நான் படுக்கிறேன்டி. தாராளமா படுங்க. காருக்கு நாலு வீல் இருந்தாலே அது ஓடும், இருந்தாலும் ஸ்டெப்னின்னு ஒண்ணு எது கண்டுபிடிச்சா? ஏதோ சமய சந்தர்ப்பம் ஆத்திர அவசரத்துக்கு உதவும்னு தான். இருங்க இத வர. யார் அது இந்த நேரத்துல கதவு தட்டுறது? நம்ம பொண்ணா? மணி 10 தான் ஆச்சு. சுபத்திய செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு வான்னு செல்வியோட அம்ச்சு வச்சேன். 2 மணிக்கு தான் வருவா. யாரா இருக்கும்? ஒருவேளை படம் நல்லா இல்லன்னு பாதிரி எந்திரிச்சு வந்துட்டாலே என்னமோ. யாருன்னு பாரு. வாங்க அண்ணே, வாங்க. நீ சௌக்கியமா? நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி அண்ணி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேம்மா. என்னங்க, அண்ணன் அண்ணியும் வந்திருக்காங்க பாத்தீங்களா? வாங்க நீ, வாங்க. வா, நீங்க போங்க, நான் அத்தான் கிட்ட பேசிட்டு இத வந்துடுறேன். அத்தா, 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 சௌக்கியமா இருக்கீங்களா அத்தா? ஏய்யா, என் சௌக்கியத்தை விசாரிக்க 20 பைசா தபால் போட்டா போறாதா? நேர்லய வரணுமா? சேச்சே, ஆயிரம் சொல்லுங்க, என்னதான் தபால் எழுதினாலும் நேர்ல வந்து விசாரிக்க சுவாரஸ்யம் இருக்குமா? இருக்காது, இருக்கவே இருக்காது. அத்தா, போன தடவை வந்தப்பவே கேட்க நினைச்சேன், என்ன ஒரே பொம்பளை குழந்தை இருந்துட்டீங்க, இன்னொரு ஆம்பளை குழந்தைய பெத்துக்க கூடாதா? கேளு, ஏன் நேரம் ஐயா? என்னங்க, நானும் அண்ணிய நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு அவங்களோட படுத்துறேன். படுங்க படுங்க, நானும் அத்தாங்கிட்ட வெடிய வெடிய நிறைய சமாச்சாரம் பேச வேண்டி இருக்கு. நீ இங்கே படு, நான் தெருவுக்கு போறேன். அதுவும் சரிதான், வெளியில காத்தோட்டமா இருக்கும். போங்க போங்க, வெளியில காத்தோட்டமா இருக்கும், நீ இங்க காத்து இல்லாமலே படு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் நின்னா உட்கார முடியல, குனிஞ்சா நிமிர முடியல, இருக்கிறது 3 பேர், அதுக்கு இவ்வளவு வேலை, எப்பதான் அக்கடானு படுக்க போறோமோ. என்னங்க குடிக்க தண்ணி வேணுமா? உள்ள இருக்கு, போய் குடிச்சிட்டு வந்து பாருங்க, என்னால எழுந்திரிச்சு போக முடியாது. சுமதி, சுமதி, வெளியே ஒரே மூட்டை பிச்சா இருக்குமா, அதான் உள்ள படுக்க வந்தேன். என்னமா? ஒண்ணு இல்லம்மா. அம்மா, என்னமா சொல்லு? பாத்ரூம் போணுமா? போறாண்டா போய் தொலைய, இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு. இதுங்களாம் எப்படிதான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை பெத்து குடும்பம் நடத்த போதோ தெரியல.
என் பிரியமானவளே, இது மனப்பூர்வமான மனித இதயத்தின் காதலுக்கான விண்ணப்பம். எனது காதல் காட்டாற்ற தோணியாக இருக்க நான் விருப்பப்படவில்லை. கட்டுப்பாடான கழிப்பு நிறைந்த பயணத்திற்கு உன் அனுமதியை வேண்டுகிறேன். நீதான் பேசாமடந்தே ஆயிற்று. உனது அனுமதியை அல்லது உன் விருப்பத்தை நாளை அடையாளம் காட்டினால் என்ன சில்லுன்னு இருக்கிய? வெள்ளம் வெள்ளம் காவேரி கங்கை யமுனா ஓடியா ஓடியா போ. காலையில குழாயில தண்ணி வருதோ இல்லையோ இது வந்துருது. இந்த பக்கம் ஒண்ணீங்கன்னா இதுலயாத இனிமே சொந்தக்கார பையன் வீட்டு கல்யாணத்துக்கே போக கூடாதுப்பா. மொய்யின்றான் பையன்றான். ஆயிரம் தான் வசதியான குடும்பமா இருந்தாலும் பொண்ணுக்கு பொருத்தமா மாப்பிள்ளை பிடிக்க வேண்டாம். கண்ணங்கரேன்னு கருவாட்டு வியாபாரி மாதிரி இருக்கான். ஆமா, ஊர்ல இருக்க கல்யாணத்துக்கெல்லாம் போய் கைய நினைக்கவும் பையனோட கலரை பார்க்கவும் இருக்கீங்களே தவிர நம்ம குடும்பம் நம்ம பொண்ணுன்னு உண்டா? அடியே, அவசரப்பட்டு எனக்கு பொறுப்பு இல்லாதவன் பேரை வச்சிடாரு. மனசுக்குள்ளேயே கட்டிடத்துக்கு அத்துவாரத்தை போட்டு வச்சிருக்கேன்டி. என்னதுங்க நம்ம பக்கத்து வீட்டு முரளிய பத்தி நீ என்ன நினைக்கிற? அவனுக்கு என்னங்க பையன் பார்க்க லட்சணமா தான் இருக்கான். இருக்கல்ல, அப்புறம் என்ன நீ இழுக்கிற? இருந்தாலும் ஆயிரம் காலத்து பயிர் இல்லீங்களா, அவசரப்பட்டு விதைய ஊனிட முடியுமா? பையன் என்ன குளமோ கோத்திரமோ கொல்லமா? அடி போடி உங்க கொல்லமும் கோத்திரமும். நீ என்னமோ நவாப்பு பரம்பரையில போறத மாதிரி பேசுற. அடி போடி, நம்ம கோத்திரத்தை தோணுனா குப்பை தாண்டி கிளம்பு. அப்பநாத்தா காலத்துல இருந்து ஆடு மாடு மேய்ச்ச குடும்பம் ஒண்ணுது, அடுப்பு கறி வித்த குடும்பம் என்னது? தனம் வேணாங்க. என்னது கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டா? குட்டி குட்டிக்கண்ணா கோமாடா. ஆமா, எவ்வளவு நவாப்பு பரம்பரையில பிறந்தவ இருப்பா, அவளை போய் கொஞ்சுங்க. அடியே, ஒரு கணக்குக்கு சொன்னேன், கடைசி நேரத்துல கொல்லி வைக்க ஆம்பளை புள்ள இல்லையேன்னு நீ புலம்ப கூடாது. புரியுதா? ஆஸ்திக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னா இப்படி படு, இல்லன்னா ஆடவா சோதிச்சுட்டேடா. அது என்னது இது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், மாசா மாசம் உங்க மாமு கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்தன்னைக்கெல்லாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறியே. இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கேன்னா? இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கண்டி. எத? நம்ம வீட்டு பூஜை அறையில புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னாண்டி. அதுவும் இன்னைக்குன்னு நாள் குச்சி கொடுத்துருக்கா. புதையலா? பின்ன துவையலா? விளையாடாதீங்க, நிஜமாவா சொன்னா? ஆமாண்டி, நம்ம வீட்டு ஈசாடி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னான். ஐயோ ஐயோ, நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்துறேன். சாமி, ஆண்டவனே, தாயே, இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம். தோண்ட தோண்ட பொன்னா வரணும், மணியா வரணும், வந்துகிட்டே இருக்கணும். ஆத்தா, தாயே, என்னங்க இங்க பாருங்களே, ஆத்தா பூவை போட்டிருக்கா, நல்ல சமணத்தை காட்டி இருக்கா, சீக்கிரம் வாங்க, வந்து ஆரம்பிங்க. கொஞ்சம் மட்டும் தானே என்னங்க இந்த வெத்தலாடு வருது? ஆத்தா அடுத்தடுத்து நல்ல சமணமா கொடுக்கறாங்க. கொடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல குடியை தோடிகள் கொடுக்குது. ஏய் பிஞ்ச தலையா, தோன்றா. கிடைக்கிற புதை இல்ல, ஏன் பல்லு அவ்வளவு? முதல்ல அதை சொல்லுங்க. பத்து வருஷமா என் வீட்டுல உட்கார்ந்து தின்னு உன் பல்லே வெளியே வந்துருச்சு. இதுக்கே நீ பத்து இடத்துல புதையில குடி கொண்டணும். இவளை கூப்பிடாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். இந்த நாயை நாயகிரி கூப்பிட்டு அதான் வந்து உட்கார்ந்து இருக்குது. இப்ப நீ தோண்டல, உன் கண்ணை நான் தோண்டிடுவேன். இதான் தோண்டு, தோண்டா. என்னங்க இது? தேங்காய் பழம் வருது. என்னது இப்ப அரைச்சு வச்ச மாதிரி இருக்கு? எடுத்துட்டு போய் சட்னி ஆற போடி. அறிவு கேட்டவள, முதல்ல வெத்தலை பாக்கு, இப்ப தேங்காய் பழம். ஐயோ, என்னமோ என் கைக்கு பெருசா சிக்க போகுது. மன்னதானுங்க, மன்னதானுங்க. என்ன
என்னமோ வசமா சிக்கிருச்சு. இப்ப ஊர்லயே எங்க மாமன் தானே பெரிய பண்ண, உங்களை இருக்கிறத வெளியே எடுத்த, அவரை விட நான் தான் பெரிய பண்ண. நீங்க வாட்டுக்கு செவுத்த தோண்டி என்ன இங்க இழுத்துட்டீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா? எங்க அந்த வெத்தலை பாக்க போறேன்டாக்கா? பணத்தை பேசிச்சுட்டாங்க. கூடவே கொஞ்சம் சூட தேத்தி கையில கூட சாமி மலை ஏறட்டும். பதியல் எடுக்கிறாரம் பதியல். இப்ப நீங்க வாச வழியா போறீங்களா இல்ல வந்த வழியா போறீங்களா? வந்த வழியா அனுப்புனா தான் நமக்கு புண்ணியம். அப்ப அந்த மம்பட்டியும் கடப்பாறை ஏடு. என்னடா எங்க அப்பா அப்படியா? நீ முதல்ல போய்கிட்டே, நாங்க சாமியை கூப்பிட்டு ஓடியாரா. அடியே உண்மையிலேயே முதல் இப்பதான் கிடைக்க போகுது, வாங்கு. புள்ளையாரப்பா சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு, அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழிய காட்டு. பிள்ளையாரப்பா அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி, சேர்ந்து போன இந்த காரையெல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு தூக்கி உட்கார வச்சு. சும்மா இருங்க, வேற ஒரு லட்சணமான பிள்ளையாரா கொண்டாந்து வச்சிடறோம். சரி வாடி வாடி. பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா சேர்ந்து போன காரை என்ன, இந்த மரம் உயரத்துக்கு ஒரு கோபுரமே கட்டுவேன். பெரியவரை கொண்டு வரோட என் பங்காளி இந்த கூடத்தேவன் குடும்பத்தையும் கூடோட கொண்டு போனா அது போதும் எனக்கு. அவங்க உன்னையே மாத்திரம் நாங்க, ஆனா நான் மாத்த மாட்டேன், நீ பயப்படாத. வர்றப்பா பிள்ளையாரப்பா, பதவி எப்படி என் கை கிடைக்கிறப்பா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களே மாமா. பிள்ளையார்கிட்ட மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒண்ணு கவலைப்படாதீங்க, பிள்ளையார் நம்மளை கைவிட மாட்டாரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். சர்க்கரையும் ரத்த அழுத்தமும் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டுன்னா இப்படி எதுவும் ஆயிருக்காது. அவ்வளவுதான், தைரியமா இருங்க. இருக்கும், நீங்க ஒரே அடியா பாருங்க மாமா. நாங்க நம்புறது பிள்ளையாரத்தான். என்னங்க பிள்ளையார் நம்மளை ஏமாத்திடுவாரா? இந்த மேய்வர் எப்ப சாகிறது, எப்ப சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது? ஆள் படுத்திருக்கிறாருன்னு ஊர் பூராவும் தெரியும். இதுதான் சமயம், என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்பத்தான் புள்ளி வைக்க போறேன். ஏய் பட்ட சோம்பு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு சினமாட்டை நீ கண்ணு போட வைக்கிற. சினமாட்டை நான் கண்ணு போட வைக்கிறதா? வைக்கிற. தீம்பால நீ பீச்சற, சர்க்கரைய போட்டு காய்ச்சற. தீம்பால் எதுக்கு? தீம்பால் நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு. அப்படியா? ஏலக்கா போட்டு காய்ச்சட்ட? பொடி பைத்தியகாரி, ஆராளி கோட்டைய போட்டு காய்ச்சு, அடுத்த நிமிஷமே ஆள் காலி. பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாலு, இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமே, அப்பத்தான் எதிர்காலத்துல நான் இவங்களுக்கு அரளி கொட்டை அரைக்க முடியும். அறிவு கட்ட முண்டோ, அவருக்கு சக்கரை வழி அறிவு தெரியுமில்ல, அப்புறம் சீம்பாலோட வந்து நிக்கிற. அவங்களுக்கு கொடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டிருக்கோமா? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். வாஸ்தவம் தான், அவருக்கு வந்திருக்கிற வியாதி என்ன, இனிப்பு சாப்பிடலாமா? கொடுக்க கூடாதுதான். மாமா ஆயுசு முடிஞ்சாதான் சாவு வரும் அப்படிங்கிறீங்களா மாமா? ஆசையா பிரியத்தோட கொடுக்கறத சாப்பிடறதுனால சாவு வராதுப்பா. கொஞ்சம் சாப்பிடுங்களா மாமா? கொண்டா அடியே ஒரு சின்ன துண்டா குடு. நீயே குடு, நீ குடு, நீயே குடு மாமா. எடுத்து சாப்பிடுங்க மாமா.
என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறது இல்லங்க. காசு கொடுத்தாலும் வாங்கணுமேடா, அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம், நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு முடிச்ச வேலை போட. என்னடா நேரா போற? பெரியவர் எப்ப நேரம் போச்சுவாரு? அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவர் பெரியவர், இப்ப யாருடா? நீங்கதான். உள்ளா நீ வர. எங்களோட பார், நாய் கூட அவ வீட்டுக்கு அவசரமா அவத்துக்கு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், புடவையடி பாதை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். என்னடா அது இங்கேயும் கடை இல்ல இருக்கு? ஏற்கனவே கடைகளை சொல்லிருக்கீங்களா? பயமுடு, எங்க மாமா உயிரோடு இருக்கு வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தா அப்ப ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி, கதவை தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு அஞ்சு பத்த வைங்க. அஞ்சு ஓடு திருப்பி பாருங்க. விலைவாசி உயர்வு, என்னடா அது? எல்லா அஞ்சு மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு ஐம்பது வைங்க. ஐம்பதா? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வச்சிருக்கீங்க இல்ல? நான் வைக்கலாம். நானே வச்சிருவேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி வர முடியாது. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆறுன? ஆமா, நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்குன்னு ஆடுறேன். உனக்கு மட்டும்தான் அக்கறை? என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆளை விட்டு கண்டு தேடுறதுக்கு காலையில இருந்து பொண்ணை தேடுறேன், பொண்ணை தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க. இப்ப சரியா நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இருக்கு. பார், கையை நீண்டது காது முதல பிஞ்சு போயிடும். பிச்சுட்டாலும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்? நில்லடி நில்லடிங்கிற ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி. காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கியிருந்த? இல்லப்பா, பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை ரொம்ப வந்துருச்சு, அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா, நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான், நினைச்சா வரும் நினைச்சா நிக்க. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணே, போய் தலையை காயவேமா. அடி ஆத்தி, நனைஞ்சா என்ன? உன் பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்கு அவன் களிமண்ணாடி ஜலதோஷம் பிடிச்சிட்டு என்ன பண்றது? தலதோஷம் பிடிக்குது. என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ணை கட்டி கொடுக்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்ப. ஆமா, அவளை கட்டிக்கிறானா இல்லையான்னு கேட்டி அந்த சுருட்ட பையல அவங்க கிட்ட கேக்குறது. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். டேய் வகுத்து பையல, ஐயா பொண்ணு எந்த பக்கம்டா விடியுது? வழக்கம் போல கிடக்குதாங்க. அது உன் பொண்ணுக்கு தெரியலடா. தெரிஞ்சிருந்தா சுருட்டையின மயக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க ராத்திரி அவன் பின்னாலேயே சுத்திட்டு திரிவாளா? எங்க தகுதி என்ன, உன் தகுதி என்ன? எனக்கே நீங்க சொல்லி தாங்க தெரியுது. இதெல்லாம் தெரியாம அந்த பொண்ணுக்கு நீ ஒரு அப்பனா? என்ன சித்தப்பனா? குறுக்க பேசினா கொன்னுடுவேன். டேய், உன் பொண்ணு மனசில் இருக்கிற காதல் கத்திரிக்காய்கிற நினைப்ப அறவே அழிச்சிரு, இல்ல உன் தலைய சீமிடுவேன், உன் குடும்பத்தையே கொளுத்திடுவேன். நான் புள்ளி வச்சா வச்சதுதான். எதுக்கு வேணாலும் புள்ளி வைக்கலாம் கூட தவிர, ஆனா காதலுக்கு புள்ளி வச்ச எவனும் கிடையாது. வழக்கம் போல வர நந்திங்க. காதல்ங்கிறது நீ கூரையில வைக்கிற தீ இல்ல, வெச்சவனையே சுட்டரிக்கிற காட்டு தீ. தெரிஞ்சுக்க. ஏய் சீனத்தேவா, இது எங்க சொந்த விஷயம், இங்க கொம்பு சீவிர வேலையெல்லாம் வச்சுக்காத. டேய் சட்டி தலையா, இன்னும் கேட்டுக்கடா. டேய் டேய் நீயா கழுத்துல கத்தி வச்சுட்டு விளையாடாத. நான் தான் சொத்து போற ஒப்படைச்சிறேன்னு அன்னைக்கே சொன்னேன். நேத்துக்கு ராசாத்தி வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டியாமே. ஆமா, மிரட்டாம என்ன முத்தமா கொடுப்பாங்க? அவங்க தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன? தகுதிய பத்தி நீ பேசாத. கூட படிக்கிற எவனோ ஒருத்தரோட டவுன்ல சுத்துறிய, அது மட்டும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு. அவங்க கிட்ட பதில் பேசாதம்மா. கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எப்பா நான் என்னப்பா செய்யணும்? நான் ராசாத்திய தான் கல்யாணம் கட்டிக்க போறேன். அதுக்கு நீங்க சம்மதிச்சுதாகணும் இல்ல.
வீட்டுல மூணு கொலை விடும். ஐயோ சரியும் சொல்லுங்களே, ஒரு கொலை ரெண்டு கொலை இல்ல மூணு கொலைங்கிறானே. எப்பா நீ யார வேணாலும் கட்டிக்க, கத்தியடப்பா. அப்ப இன்னைக்கு நல்ல நாள் பாருங்க. நல்லதுக்கு நாள் எதுக்குங்க, பாக்குறேன்னு சொல்லுங்க. பாக்குறேன், கட்டியடு. துணிமணி நகை நட்டெல்லாம் வாங்கணும். துணிமணி எல்லாம் கட்டித்தான் கல்யாணம் பண்ணணும். தமாஷ் பண்ற நேரமாடி இது, கத்தி எங்க இருக்குன்னு கவர்ச்சியா. வாங்கி தர்றேன்னு சொல்லுங்களேன். வாங்கி தர்றேன். சொல்லிக்கிட்டே இருக்காதுங்க, முதல்ல பணத்தை எடுங்க. ஐயோ பணத்தை எடுத்துருங்க. மணியில அடி வச்சிருக்க, எடுக்க. கத்தி எடுத்தா பணத்தை எடுக்க முடியும். கத்தி எடுத்துருப்பா. முதல்ல நீங்க பணத்தை எடுங்க, அப்புறம் நான் கத்தி எடுக்கிறேன். ஓஹோ அப்படி வேறியா? ஓ பணம் ஏத்திட்டு போ. உனக்கு வேண்டியதை வாங்கிக்க, அவளுக்கு வேண்டியதை வாங்கிக்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திக்க. இப்ப மட்டும் கொஞ்சம் கத்தி எடுத்துருப்பா. அப்படி என்னடா அறுக்கு போற ஆடு மாதிரி கூட்டி போறானு. எடுங்க பணத்தை. பட்டணத்துல எவன் கூட சுத்துற சொல்லு, சொல்லுகிற. அவ யாரு கூட சுத்தி இருக்க மாட்டாங்க. இந்த தடிப்பை யாரையே பார்த்து சொல்றான். நீ வாய மூடி, எல்லாம் உன்னால வர்ற. போய் நீ போ. யாரு என் முன்னால் நிக்காதீங்க, வெட்டி போடுவோம் வெட்டி. சுருட்ட ராஜாத்திய கல்யாணம் பண்ணிட்டாலும் சொத்து நம்ம கைய விட்டு போயிடும். நம்ம பொண்ணு சுருட்டைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொத்து நம்மளை விட்டு போயிடும். இதுக்கு புள்ளி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். டேய் பட்ட வாடா. டேய் சுருட்ட செத்தனைக்கு போட்டிருந்த அதே மாதிரி சட்டை வெட்டி தாயத்து. எதுக்குங்க இது? போலீஸ் போலீஸ்னு ஒண்ணு இருக்கே, அது நம்ம கிட்ட வராம இருக்கு. ஊரு ஊருன்னு ஒண்ணு இருக்கே, அது வாய அடைக்க. இந்த துணியை வச்சு எப்படி ஊர் வாய அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா இரு. டேய் பட்ட, இதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நேரா நீ சுடுகாட்டுக்கு போற. சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு நான் போறதா? அதுல இன்னைக்கு அம்மாவாசை வர. பவர் நம்ம என்னைக்கே உன்னை பார்த்தா அம்மாவாசை மாட்டாண்டா இருக்கும். போட அண்ணா. எதுக்குங்க நான் சுடுகாட்டுக்கு போகணும்? சமீபத்துல புதைச்ச ஒரு பணத்தை தோண்டு, அதுக்கு இந்த சட்டை வேட்டிய மாட்டு. அவன் தான் சுருட்ட. சுருடி அருவியில கொண்டு போய் போடு, அது வயிறு எனக்கு தானா வந்து சேரும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உசுரோட வந்து சேர வேண்டாமா? இத நீ செய்யல, இந்த சட்டை வேட்டிய உனக்கு மாட்ட வேண்டியது வரும். ஐயோ கொலைக்கு கூட்டாளியா இருந்தா புணம் தூக்க தலை மாடன்ன கால் மாடன்ன. போ போடா. கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு நேத்து ராத்திரியே வர்றேன்னு சொல்லிட்டு போனா சுருட்ட. போன புள்ள இன்னும் வந்து சேரல. எனக்கு ஒண்ணுமே புரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. எனக்கு வயத்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குப்பா. நான் அப்பவே சொன்னேன், கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா டவுனுக்கு போகாதப்பான்னு. கேட்டானா காலம் கெட்டு கிடக்கு. நானும் கூட வரேன்னு சொன்னேன், வேண்டாம்னு சொல்லிட்டு போன உள்ள இன்னும் வரலையே. வேண்டாம் நிக்கிறீங்க, போய் தேடுங்க. நானும் டவுனுக்கு போறேன், தேட வேண்டிய இடமெல்லாம் தேடுறேன். கிடைக்கலன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வர்றேன். இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா? நாலஞ்சு நாயை கட்டி வச்சு கொலைக்கு விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன், உள்ள வந்து பாருங்க. போட. நாலஞ்சு நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க, நாக்க நீட்டுறானுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு. சரி நீ போய. என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு, ரெண்டு பல்லு வேற கோரம், மீசு வேற தொங்கிட்டு இருக்கு. இதுல நீ வேற என்ன பயமுறுத்துறியா? அது இல்லங்க, சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவன் நாய் வாங்கி கடிச்சிச்சுல, அதுதான் இப்படி ஆயிட்டாங்க. நான் போய் டாக்டர் கூட்டி வந்துட்டுமா? மடையா, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. சுடுகாட்டுல ரெடியா மூணு குழி தோண்டி வச்சிரு. அந்த சுருட்ட பய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா. நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு சாட்சியா இருந்த அத்தனை பேர் இப்ப நாயா கொலைச்சு சாக போறானுங்க. இந்த பனங்காமண்டை நீ நாய் கடிச்சிருந்தா
சாட்சியே இல்லாம போயிருக்குமே. இந்த ஆளை நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம். நினைக்கலன்னு தவிர துணிச்சல் வர மாட்டேங்குது. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தப்பு. அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது. என்ன கழுவாயி, இடியாப்பம் புழியறியா? யாரு சின்ன தாயக்காவா? வா வா, உன் பொண்ணு சமைஞ்சதுக்கு தான் என்னால வரவே முடியல. இந்த காலத்து பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிறாளுகளோ இல்லையா, சீக்கிரம் சமைஞ்சாளுங்க. அது சரி, நீ என்ன இந்த உச்சி வேலையில பேய் வர்ற மாதிரி வந்திருக்க? ஒத்த புளிய மரத்தடியில புளியம்பழம் பொறுக்க போயிருந்த கழுவாயி, அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். புளியம்பழம்னா தான் சின்ன தாயக்கா பேயா அலைவியே? சரி சரி உட்காரு, நான் இதை மட்டும் புளிஞ்சிட்டு வந்துடுறேன். என்ன என்னக்கா இடியாப்ப ரத்த சவப்பா வருது? அப்புறம் எப்படி சௌக்கியமா? செத்த போன உசுறு சொர்க்கலாக போகும்னு சொல்லுவாங்களே, நீ இன்னும் போகலையா? நீ மேல போற வரைக்கும் நான் எப்படித்த போக முடியும்? நான் மேல போற வரைக்குமா? ஆமா அத்த, உன் மனசாட்சி உன் கூட தானே வரும். உன் மனசாட்சி தானே நானு? இல்லையா, பேய் தான், பிசாசு தான். மனசாட்சின்னு சொன்னிய? மனசாட்சி தான். ஐயோ குழப்பிய, நான் குழப்பலத்த, நீயே குழம்பிட்ட. என்ன பேய்ங்கிறது குற்றம் பண்ண உங்களுடைய மனசாட்சி தான். சிலர் பேயும் வாங்க, பிசாசும் வாங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கத்த. அதை விடு, எனக்கு ஜலதோஷத்துக்கு மருந்து கொடு. பேய்க்கு கூடவா ஜலதோஷம்? அடிச்சு போட்டது பாழுங்கணத்துல, அழுகின தண்ணியில முழுகி இருந்தல்ல, அதனாலதான். உன் ஜலதோஷத்துக்கு நான் என்ன பண்றது? மூக்கு சிந்தி விடட்டா? மூக்க சிந்துறியா? இல்ல இல்ல இல்ல, வந்துட்ட உடல்கறி, கொத்துக்கறி, தலைக்கறி எல்லாம் வாங்கிட்டு பழக்கம் இல்லையே. முன்ன இதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்புவீங்கல்ல? ஒரு பகல் செய்யின் பிற்பகல். ஐயோ, எல்லாரும் வீட்டுல நிம்மதியா இருக்காங்க, ஆவட்டி இப்படி நிம்மதி இல்லாம அலையிறனே. ஐயோ 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 ஐயோ, நான் என்னன்னு. அப்பனே, மதுரை வீரா, முனியாண்டி, மொட்டைக்கருப்பா, ஐயோ 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 ஐயோ, நீ பிள்ளை அரப்பனாச்சே. ஐயோ, எனக்கு தலையும் புரியல, காலும் ஓடல, வளர்றேன். உனக்கு என்ன, நீ வாட்டுக்கு நல்லா வாட்ட சாட்டமா தொந்திய தள்ளிக்கிட்டு உட்காந்துருக்குற. நீ ஒரு சாமி, இந்த ஊருக்கு தேவைதானா? பேய ஓட்ட முடியாத சாமி நீ என்ன சாமி? என் பிள்ளையார, இந்த வழியா தானே அந்த சுருட்ட பைய பேயா என் வீட்டுக்கு வந்திருப்பான்? நீ பாக்கல, வர்றவங்க போறவங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ஆத்தானே மரத்தடிக்கு மரத்தடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணனேன்னு கேக்குறேன். என் தாயி நீ வேற காது கிட்ட வந்து பயமுறுத்துற. சின்ன பையா, பிராந்தி பாட்டில் ஒண்ணு குடுற. பிராந்தியா? நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு இல்லடா, இளவு மகனே, என் வீட்டுக்கு வராத விருந்து ஒண்ணு வந்திருக்குடா. வராத விருந்து வந்திருக்குன்னா அது என்ன, ஆடா மாடா? ஐயோ, ஆடு மாடா இருந்தாத்தான் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வச்சு பாலை கறந்துக்கிட்டு வரட்டி இருப்பனே. என் வீட்டுக்குள்ள பேயா வந்து உட்கார்ந்து இருக்காண்டா அந்த சுருட்ட பையா. சுருட்டையா? ஆமாண்டா, செத்து போன சுருட்ட தாண்டா, அவனுக்கு தாண்டா பிராந்தி. என்னது சுடுது தண்ணி, எங்க இருந்து வருது? என்னடா அது? நேத்து சீட்டாட்டத்துல அவனை பார்த்ததுல இருந்து இப்படிதான். நீமா பார்த்த? ஆமா தாயி. ஐயோ
நீங்களே குடிசைக்குள்ள போய் ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு போங்க. எனக்கு காசு கூட வேணாம் தாயி. ஐயோ, உன் குடிசைக்குள்ள நான் எப்படி தனியா? என்னடா தட்டி வேற தட்டுக்கிட்டு விழுகுது. மருதண்ணே, ஏன்டா ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க? வேர்த்தா என்ன வெந்தா போயிடுவேன். அதை விடு, நீ என்ன பண்ற? இதுல கோழிக்கறி இடுப்பு வேண்டாம், தொடக்கறி, முட்டை ஆம்லெட்டு, முட்டை வேண்டாம். முட்டை இல்லாம முட்டை ஆம்லெட்டா? சொன்னதை செய்ய. அப்புறம் இந்த குடல் கறி. குடலே இல்லாமையா? இல்லாமத்தான் செய்ய. ஆமா, பெரிய வீட்டுல இருந்து இத்தனை நாளா யாரும் வந்து இப்படி கேட்டது இல்லையே. என்ன பண்றது, தலைவிதிய நீ நம்புறியா? நம்புறது என் கடையில இருக்கிற தலைக்கறியத்தான். ஐயோ, தலைக்கறிய மறந்துட்டனே, என்ன கொன்னே விடுவான். இந்த அதையும் சேர்த்துக்க. இலை, பெரிய வீட்டம்மா சொன்னதெல்லாம் இந்த கேரியர் எடுத்து வைடா. ஆமா, இவ்வளவு ஐட்டம் கேக்குறியே, விருந்துக்கு வந்திருக்கிற உறவு யாரு? விருந்துக்கு வந்திருக்கிற உறவா சொல்றேன். கட்டிக்கிறதுக்கு வேற வேட்டி வச்சிருக்க இல்ல? வேட்டியா எதுக்கு? விருந்து யாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அது உனக்கு புரியும். செத்து போன சுருட்டை இருக்கானே. செத்து போயிட்டானே, எப்படி இருப்பான் சொல்றேன். வேற வேட்டி வச்சிருக்க இல்ல? வச்சிருப்ப வச்சிருப்ப. செத்து போன சுருட்டை பேயா வந்து எங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்க? அப்படி யாத்தி இவ்வளவா? அட அறிவு கிட்ட முண்டம், ஆள் நிக்கிறது தெரியல, கடையை கழுவி விடுற நேரத்தை பாரு. கழுவி விடுறானா? நான் என்னம்மா நினைச்சு. நிசமாவே சுருட்டை வந்திருக்காங்கறியா? ஐயோ, வந்திருக்கானே வந்திருக்கானே. கால் இருந்ததா? உருவத்தை தொட்டு பாத்தியா? பேய பார்த்ததுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்கிறதே பெருசு. இதுல தொட்டு வேற பாக்கணுமா? மருதண்ணே, நீ என் கூட வந்து பேய தொட்டும் பாரு, முடிஞ்சா கட்டியும் பொருள். ஆமா, உன் புருஷன் எங்க? புருஷன் அந்த குறுக்கு தெரு தேவடியா வீட்டுல தண்ணிய போட்டு படுத்து கிடப்பாரு. நான் இங்க தெரு தருவா நாயா அலைஞ்சு பேய்க்கு பிராந்தி வாங்கிட்டு போறேன். மருதண்ணே, நீ என் கூட கொஞ்சம் துணைக்குவான்னு. நீ தான் ஆம்பளையாச்ச. நீ ஆம்பளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவசியம் புறப்பட்டே ஆகணும். அப்பா இலை, எல்லாம் கவனிச்சுக்கடா. எதுக்கு? கையில ஒரு வேட்டி எடுத்துட்டு வந்துரு. வேட்டி வேட்டிங்கிற ஏன்டா அப்படி பயந்து நடக்கிற தைரியமா வா? என்னமா சொன்ன உடனே காணோம். மருதண்ணே, நீ முதல்ல சமயக்கட்டுல போய் பாரு, அப்புறம் சொல்லு. எதுக்கு நான் ஒரு வேட்டி எடுத்து வைக்கிறேன்? ஒருத்தரையும் காணமே. யாரும் இல்ல கடுவாயி, நான் அப்பவே சொல்லல இது மன பிராந்தின்னு. மாட்டியா? ஓடு, நான் எடுக்க மாட்டேன். ஓட மாட்டேன். நீயே எடுத்துப்பா. எங்க ஓடுற? இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து சோத்த போடு. பிராந்திய ஊத்து. இவன் உண்மையிலேயே செத்து போய் பேயா வந்திருக்கானா, இல்ல சாகாம கிணத்துல இருந்து எந்திரிச்சு வந்திருக்கானா? அந்த உலக்கை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு பார்த்தா? ஓங்கி அடிச்சு பார்த்த? அடியாத்தி, மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லுதே. உண்மையிலேயே இது பேய்தான். பேயேதா? எப்படி வேணாலும் தான் வச்சுக்கன்னு அப்பவே சொல்லிட்டல்ல. இன்னும் கொஞ்சம் ஊத்து. அத்தை வா இப்படி.
நான் இனிமே வரமாட்டியே. அடிக்கடி வருவியா? ஆமாத்த, நான் வரட்டுமா? அடி ஆத்தி, என்ன இந்த அடி அடிச்சுட்டான்? பேயாரங்கிறது இதானா? சாக்கெல்லாம் வறண்டு போச்சே. அப்பா அப்பா, என்ன மிளகாயா? காயா பழமா? மிளகாதான், மிளகாதான், மிளகாதான். இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே. இத கடிச்ச சுருக்குன்னு இருக்குது. என்னது மிளகாய் திங்கிறா? ஆய் ஏண்டா, மறுபடியும் புருஷன் மாதிரி வந்திருக்கிறியா? உன் புருஷன் மாதிரி வந்திருக்கிறேன்னா நான் இல்லாத போது எவன்டி வந்தான்? அப்ப மாதிரி நான் பயப்படுவேன் நினைக்காத. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். நீ சுருட்ட தானே? சுருட்டையும் இல்ல பலட்டையும் இல்ல, நான் உன் புருஷன்டி. புருஷன்னா? எங்க? ஆமா, புருஷன்தான். புருஷா, நான் மறைச்சு வச்சிருந்த பிராந்திய நீ குடிச்சிட்டியா? நீ வச்சிருக்கிறத நான் ஏன் குடிக்கிறேன்? நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன். வாங்கிட்டு வந்து குடிச்சியா? சே, சுருட்ட பைய வாங்கிட்டு வா சொல்லி குடிச்சான். அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன். என்னடி சுருட்ட சுருட்டங்கிற? செத்து போனவன் எப்படி வருவான்? வந்தானே பேயாத்தான் வந்தானே. நீ செத்து போன நாயா வருவியா பேயா வருவியா? நீ எப்படி எல்லாம் பிரியப்படுவோ அப்படி எல்லாம் வருவேன். சும்மா இந்த காலத்துல பேயாவது பிசாஸ் ஆகுது, என்ன குடிச்சிட்டு வளர்றியா? ஐயோ, சுருட்ட பயல வந்ததுதான் வந்த. இந்த முண்டை இருக்கும்போது வந்திருக்க கூடாது, நம்ப மாட்டேங்கிறேன். இப்படித்தான் அவன் என்ன அடிச்சான். நான் அடி பேயடின்னு சொல்லுவாங்களா, அந்த அடி எடுங்கப்பா. நீ குடிச்சிட்டு தடுமாறதுனால உன சும்மா விடுறேன். இல்ல தூக்கி போட்டு நெஞ்சிலேறி ஒரே மீதி மிதிச்சிருவேன். அவன் செத்த நாள்ல இருந்து அதே ஞாபகமா இருக்க. அதான் அவன் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரியறான், பேயாவது பிசாஸ் ஆவது. ஓடி உள்ள வீடு இந்த பக்கம் இருக்கடி. அமுக்கு. ஐயோ அப்பா, அமுக்குறதா? யார? என்னங்க சுருட்ட பய? என்ன விட்டு போகாது, எனக்கு பயமா இருக்கு. இங்க உட்காருங்க. ஐயோ உட்கார்ற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பாட்டு பாடு, நான் பொழுது ஓட்டிக்கிறேன். நான் பாண்டா நீ கூட பாடுறியா? நான் பாடுமா? எட்டு வச்சிருவேன் நாயே. இந்த ஒண்ணு தானே வேண்டாங்கறது. நீ பாடுமா? நீ பாடுறியா?